என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திரு சுமன் ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமத்தினுடைய 77வது ஸ்லோகத்திற்கான முழு விளக்கத்தையும் நாம் காண இருக்கின்றோம். ஓம் விஜயா விமலா வந்தியா வந்தாரு ஜலவத்சலா வாக்வாதினி வாமகேசி வக்னி மண்டல வாசினி. இந்த ஸ்லோகம் தான். இந்த ஸ்லோகத்துல அம்பாள் வந்து விஜயா என்று வர்ணிக்கப்படுகின்றாள். அது எதற்காகன்னு பார்ப்போம். முதல்ல விஜயா அப்படின்னாலே வெற்றியினை பெறுபவள், என்றைக்குமே வெற்றி பெறுபவள் அர்த்தம். நம்ம வாழ்நாள்ல நமக்கு வெற்றி கிடைக்கலாம், ஆனா வெற்றியே கிடைச்சிட்டு இருக்கோமான்னு கேட்டா அது நமக்கு சந்தேகம் தான். வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். ஆனால் அம்பாள் ஒருவளுக்கு மட்டும்தான் என்றைக்குமே வெற்றியோடு அவள் திகழ்பவள். அதனால்தான் அவள் விஜயா என்று அழைக்கப்படுகின்றாள். இன்னும் பாத்தீங்கன்னா விஜயதசமி என்றே வழிபடப்படுபவள் அவள். யாராலையுமே அழிக்க முடியாத சிவபெருமான் மகாவிஷ்ணுவால் கூட அழிக்க முடியாத மகிஷாசுரனை வதம் செய்து உலகத்திற்கு நன்மையினையும் அருணினையும் அனுகிரகத்தினையும் பொழிந்தவள் மகிஷாசுர மர்த்தினி. அந்த திருநாள் தான் விஜயதசமி திருநாள். அந்த விஜயதசமி திருநாளில் வந்து நாம் கல்வியினை ஆரம்பித்தோம் என்றாலும் நமக்கு கல்வியினை சரஸ்வதி தேவியாக இருந்து அவள் வழங்குவாள் என்பது காலம் காலமாக நம் முன்னோர்களிலிருந்து அனைவருமே பின்பற்றி வரும் ஒரு கருத்து. இப்போது இந்த விஜயதசமி என்று இரவு நட்சத்திரங்கள் வருவதற்கு சில நேரம் முன்பாக சாயங்கால வேளைக்கு பெயர் விஜயா. அந்த சாயங்கால வேளை வந்து விஜயாங்கிற காலமாக கணக்கிடப்படுகின்றது. ரொம்பவே சக்தி வாய்ந்த காலம் விஜயதசமியுடைய அந்த மாலை வேளை. அந்த மாலை வேளையாகவும் இருப்பவள். என்றைக்குமே அவளுக்கு வெற்றி தான். வீர அசுரர்கள் எதிர்த்து நின்றாலும் அம்பாளுக்கு தான் வெற்றி. தீய குணங்கள் எதிர்த்து நின்றாலும் அம்பாளுக்கு தான் வெற்றி. இல்ல அம்பாளை யாராவது யாரெல்லாம் அம்பாளை பகச்சு இருக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. அம்பாளுக்கு அம்பாளை வந்து எதிர்த்தால் மட்டும்தான் அவளுக்கு அவளை வந்து நாம எதிர்க்கிறோமாங்கிறது வந்து கணக்கு வர்றது. அம்பாள் என்ன என்னையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாளோ அதையெல்லாம் நாம் செய்தோம் என்றாலும் அம்பாளை ஒரு விதத்துல நாம் எதிர்க்கிற மாதிரி தானே. சொல்ல போனா இந்த மாதிரி தவறு செய்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு பாவம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்பாள் விருப்பப்படுறா. அதைதான் நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்கின்றது. ஆனால் நாம் அம்பாள் நம்மளை பார்க்க மாட்டா, கோயில மட்டும்தான் இருக்கிறார், நம்ம தப்பு செய்யறது யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைச்சு நாம் தவறு செய்தோம் என்றால் அம்பாள் நம் கூடவே தான் இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே தான் இருக்கின்றார். தவறு செய்தால் கூட அதை வந்து எழுதி வச்சுக்குவா, ஆனா உடனே எல்லாம் தண்டனை கொடுத்துட மாட்டா. ஏன்னா எனக்கு பிடிக்காததான் என் பக்தர் செஞ்சுட்டான், உடனே அவட தண்டிச்சர்ன்னு சொல்லிட்டு அம்பாள் உடனே வந்து தண்டனை எல்லாம் எல்லாத்தையுமே கொடுத்துட மாட்டா. ஆனா நம்ம அந்த பாவம் செஞ்ச பாவத்துக்கு நிச்சயமாக அவள் வந்து புண்ணியா புண்ணிய பலப்பிரதா அம்பாள். புண்ணியத்திற்கும் பாவத்திற்கும் அவள் தான் வந்து நல்லாக கணக்கை எல்லாம் எழுத போகின்றவள். நமக்கு அந்த நல்ல விஷயம் நமக்கு அதற்கான சரியான பலனையும் நமக்கு தந்து விடுவாள். இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவளை எதிர்த்து நிக்க கூடாதுன்னா அவளையே வணங்கி அவள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ தர்மத்தின் படி நடக்க சொல்லி இருக்கிறார். அந்த தர்ம ஸ்தம்பத்தினாலே அம்பாள் நாமும் தர்மத்தின் படி நடந்தோம் என்றால் அம்பாளுக்கு எப்படி விஜயாவா இருந்து அவள் வெற்றி பெறுகிறார்களோ அதே போலவே அவளை வணங்கும் நாமும் வாழ்நாளே வெற்றியையே விஜயத்தையே பெறலாம். இப்ப விமலா அடுத்த நாமம். விமலா என்றால் அழுக்கற்றவள். அழுக்குனா என்ன, அம்பாளுடைய மேன் என்னைக்குமே தகதகன்னு அப்படியே ஜொலிச்சுட்டே இருக்கும். அவள் உடல் அழுக்கு மட்டும் இல்லாதவள் அல்ல, மன அழுக்கும் இல்லாதவள். எல்லாருமே எவ்வளவு சோப்பு போட்டு சந்தனாதி திரவியம் எல்லாம் போட்டு நம்ம குளிச்சுக்கிறோம், உடம்புல இருந்து அழுக்கு போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம மனசுல இருக்க அழுக்கு போகுதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. அவன் வளர்ந்துட்டானே நான் வளர்றேன்னு சொல்லிட்டு கவலைப்படலாம், என்கிட்ட செல்வம் இல்லையேன்னு கவலைப்படலாம், இல்ல என்கிட்ட பீரம் இல்லையேன்னு சொல்லிட்டு மத்தவங்க மேல பொறாமப்படலாம், இல்ல கோபம் வரலாம். இப்படி காமம் கோர்த்தோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் இது இல்லாம பொறாம இந்த மாதிரி இருக்கிற எல்லா கெட்ட குணமே அது கொஞ்ச அளவுல இருந்தா கூட அது நம்ம மனசுல இருக்கிற கொஞ்சம் அழுக்குதான். யாருமே பரிசுத்தமானவர்களாக அந்த அளவு இருப்பதில்லை, சில பேர் மட்டும் தவிர. அதனால அந்த மாதிரி எந்த ஒரு அழுக்குமே மனசுல இல்லாதவள் அம்பிகை அப்படிங்கிறது தான் அவளுடைய விமலான் என்று நாம உணர்த்துகின்றது. விமலான்னு உங்க குழந்தைங்களுக்கு பேர் வச்சிங்கன்னா மனதளவிலும் உடல் அளவிலும் ரொம்ப ரொம்ப தூய்மையாக நல்லவர்களாக இருப்பாங்கிறது அர்த்தம். லலிதா சாஸ்திரமும் சொல்லுது, நான் சொல்லுது. இப்ப அடுத்து வந்தியா. வந்தியா என்றால் அனைவராலுமே வணங்கப்படுபவர். உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளும் எதை வணங்குறாங்க, இப்ப நாம போய் கோயில்ல போய் தெய்வத்தை வணங்குகிறோம் என்றால் தெய்வத்தை வணங்குவதாக கருத்து. ஆனா அந்த தெய்வத்தையும் படைத்தது அம்பாள் தான். என்றால் இவர்தான் ஆ பிரம்ம கீட்ட ஜனனின்னு பார்த்தோம் இல்லையா, கீட்ட என்ற புழு முதல் பிரம்மாவினை படைத்தவரே அம்பாள் தான். பிரம்மா உலகத்தை படைக்கிறார், பிரம்மாவையே படைத்த ஒருவள் இருக்கின்றாள் என்றால் அவள் அம்பாள். நம்ம எந்த இடத்துல எதை நாம் தொழுதாலும், ஒரு வேப்ப மரமா இருக்கட்டும், ஒரு புற்றாக இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், எதை சென்று நாம் வணங்கினாலும் அதை வந்து நாம் அம்பாளை வணங்குவதாகத்தான் அர்த்தம். அதைத்தான் வந்தியா என்று நாமும் சொல்கின்றது. விஜயா விமலா வந்தியா வந்தாரு ஜனவத்சலா அப்படின்னு சொல்லி சொல்றான். வந்தாரு ஜனவத்சலா என்றால் அம்பாளை யார் திரும்ப திரும்ப வணக்கம் சொல்லி நமஸ்கரிக்கிறார்களோ அவர்களுடைய நாமம் வந்தாரு.
இப்ப நாம அம்பாலேயே நினைச்சு நினைச்சு பக்தியிலேயே கரையணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் வந்து வந்தாரம்னு சொல்லலாம். இதுக்கு யார் எடுத்துக்காட்டுனா மகாகவி காலமிக புலவர் திருவானைக்கு அவள் அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய அருணினால் அவளுக்கு அவருக்கு வந்து புலமை வந்தது. அவரை சொல்லலாம், கண் முன்னாடி நமக்கு நிலவை கொண்டு அமாவாசை நாளில் நிலவை கொண்டு வந்த அபிராமி பட்டரை நாம் வந்து சொல்லலாம். இன்னும் நிறைய ஆதிசங்கர் பகவத் பாதாச்சாரியர் தற்போது மரணம் அடைந்த மகா பெரியவர் இவங்க மாதிரி எல்லாருமே அம்பாளுடைய பரிபூர்ண கடாட்சம் பெற்றவர்கள். இவங்க எல்லாமே வந்தாருன்னு சொல்லி சொல்லலாம். சரி, இவங்க மட்டும்தான் இந்த வந்தாருவாக இருக்க முடியுமா, நம்மளால இருக்க முடியாதான்னு கேட்டா, அவர்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே, நாம் நினைத்தாலும் நிச்சயம் முடியும், முடியாது என்ற சொல்லை நாம் சொல்லவே கூடாது. அதுக்கான கடின உழைப்பு நம்மிடம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நாம நினைக்கிறத நம்மளால அடைய முடியும். நாமும் அந்த அம்பாளை வணங்கி வணங்கி நாமும் வந்தாருவாக மாற வேண்டும். அப்படி நாம மாறினா அம்பாள் என்ன செய்வாளா, அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதைத்தான் இந்த நாமம் வந்து சொல்கின்றது. அடுத்த நாமம் வந்து வாக்வாதினி அப்படின்னு சொல்றாங்க. வாக்வாதினி என்றால் என்ற நம் வாக்கினில் வாசம் செய்பவர், நம்மளுடைய நாக்கில அம்பாள் சரஸ்வதியாக அமர்ந்திருக்கின்றாள், அவளுடைய கடாட்சம் நமக்கு இருக்குது. இப்ப யாராவது ஒருத்தர் நல்லா பேசுறாங்க இல்ல யாராவது நல்லா புரிஞ்சுக்கிறாங்கன்னா நாம என்ன சொல்லுவோம், அவன் நாக்குல சரஸ்வதி இருக்குதுப்பா, அவனுக்கு சரஸ்வதி கடாட்சம் இருக்குது அப்படின்னு சொல்றோம். அப்ப எல்லா மனிதர்களுக்குமே மிக மிக வாழ்நாளின் முக்கியமானது சரஸ்வதி கடாட்சம். சரஸ்வதியாகவும் மகாலட்சுமியாகவும் அம்பாளாகவுமே மூன்று ரூபத்திலும் இருப்பவள் லலிதா திரிபுர சுந்தரி. அம்பாளினுடைய மூன்று பிரதிபிம்பங்கள் தான் முப்பெரும் தேவியர்கள். சரஸ்வதியாக இருந்து நம் வாக்கினில் அமர்ந்து நமக்கு நல்ல நல்ல ஞான அறிவினை நமக்கு தருபவள் தான் அம்பாள். அதைத்தான் வாக்வாதினி என்கின்ற நாமும் சொல்கின்றது. வாக்வாதினி சரஸ்வதி தேவியை மட்டும் குறிக்காது, அம்பாளையுமே அது குறிக்கும். அந்த வாக்வாதினி தேவி நம்ம எல்லாத்துக்குமே வேணும். அதற்கான மந்திரம் வந்து ஓம் யா தேவி சர்வ பூதேஷு வித்யா ரூபேன சம்சிதா நமஸ்தஸ்தே 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 நமோ நமஹ. எந்த தேவியானவன் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களினுடைய நாவிலும் சரஸ்வதி ரூபத்தில் அமர்ந்து வித்தையினை அழித்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த தேவிக்கு நான் நமஸ்காரம் செய்கின்றேன், நமஸ்காரம் செய்கின்றேன், நமஸ்காரம் செய்கின்றேன், மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் தான் இந்த நாமம் வந்து சொல்கின்றது. இது தேவி பாகவதத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய சர்வசாதாரணமான ஸ்லோகம். தமிழ்ல கூட சொல்லலாம், அம்மா தாயே நீ எல்லாருடைய நாக்கிலும் அமர்ந்து அருளாட்சி புரிகின்றாள், சரஸ்வதியாக இருக்கின்றாள், உன்னை நான் கோடி கோடி முறை நமஸ்காரம் செய்கின்றேன்னு சொல்லி வாயால் நம் மனதார் சொன்னோமானாலே நம்ம ஆயிரம் முறை விழுந்து விழுந்து வணங்கினதாவே அம்பாள் வந்து அதை கணக்குல எடுத்துக்கோலாம். ஆயிரம் தடவை விழுந்து பத்து தடவை சுத்தினாலே தலை சுத்துதுன்னு சொல்றோம், ஆயிரம் தடவை விழுந்து வணங்க முடியுமா, மனிதர்களால நம்மளால அவ்வளவு சீக்கிரம் முடியாது. ஆனா நான் மனசார நான் ஒரு நமஸ்காரம் செய்யறத நீ ஆயிரம் தடவை செய்யறதா நினைச்சுக்கோமான்னு சொன்னோம்னாலே அம்பாள் அதை நிச்சயமா ஏத்துக்கிறானுங்க. அதனால வாக்வாதினி தேவி நம் வாழ்நாளில் நிச்சயம் தேவை. அந்த தேவியினை நாம் பெற வேண்டும் என்றால் நம் நாவினால் சொல்லக்கூடிய சொற்கள் நல்ல சொற்களாக இருக்க வேண்டும். நல்ல சொல் இருக்கிற இடத்துலதான் நல்லவங்களுக்கு இடம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போதுதான் நல்லவர்களுக்கு பிடித்த அம்பாலும் அந்த நல்ல சொற்கள் சொல்லக்கூடிய நாவில் அமர்ந்திருப்பாள். எல்லா நாவிலும் அம்பாள் இருக்கின்றாள், வாக்வாதினியாக இருந்தாலும் அவளுடைய கடாட்சம் நமக்கு அதிகம் கிடைக்க வேண்டும் என்றால் நாவிலிருந்து சொல்லக்கூடிய நாமம் அன்பே மற்றவர்களுக்கு தரக்கூடிய நாமமாக இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு மற்றவர்களை பற்றி கோல் செய்யாமல் இருக்கக்கூடிய நாமமாக இருக்க வேண்டும். இறைவனுடைய நாமங்களை கூறுவதாக இருக்க வேண்டும். மற்ற மனதை புண்படுத்தக்கூடாத வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சாமி நாமத்தை எல்லாம் கடவுளுடைய நாமத்தை நாராயணா கோவிந்தா அம்பாளேன்னு சொல்லி சொல்லிட்டு கடைசியில நாம மற்றவங்க மனசுல உடனே புண்படுத்தினா அந்த மனசு எந்த அளவு பாடுபடும். தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுத்தவடு. மற்றவங்களை நம்ம புண்படும்படி பேசினோம் என்றாலே அதுவுமே வந்து நம்மளுடைய சரஸ்வதி கடாட்சத்தையும் வந்து குறைக்கும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துறதை நாம நிறுத்திக்கணும். உடனே நாம கேட்கக்கூடாது, ஆசிரியர்கள் அப்ப மனசு புண்பட எங்களுடைய மாணவர்கள் எல்லாம் திட்டாங்களே, அப்ப அவங்களுக்கு மட்டும் சரஸ்வதி தேவியோட கடாட்சம் குறையுமான்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களை நல்வழிப்படுத்துவது ஆசிரியர்களுடைய கடமை. அவங்க திட்டுறாங்கன்னா வீணுமே திட்டல, அவங்க அவங்களுடைய கடமையை தான் செய்யறாங்க. இது வந்து அவங்க ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்கள் மாதிரி மற்றவங்களை வழி நடத்துறதுக்காக நம்ம அவங்கள திருத்தறதுக்காக சில கடுமையான வார்த்தைகளை சொல்லலாம். அது வந்து இதுல வந்து விதிவிலக்கு. அதனால வாக்வாதினி தேவி நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. வாமகேசி அடுத்த நாமம். வாமகேசி என்றால் அழகிய கூந்தலினை உடையவள். கூந்தல்னா என்ன, சாதாரண பெண்கள் மாதிரி கூந்தலா, தலையில இருந்து கால் வரைக்கும் அந்த நீளம் அந்த அகலம் எல்லாமே அம்பாளுக்கு அவ்வளவு அழகாக இருக்கின்றதாமா. இயற்கையிலேயே மனம் புரிந்தியதாக அம்பாளுடைய கூந்தல் இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு ஹயகிரீவர் சாஸ்திரநாமத்துல முன்னாடியே சொல்லிட்டார். அந்த கூந்தலில் பல்வேறு விதமான பூக்களை அவள் சொருகி இருக்கின்றாள். கதம மலர் பூ இருக்குது, அப்புறம் நிறைய ரோஜா பூ தாமரை பூவெல்லாம் கூட வந்து அம்மா அம்மா நான் உன் தலையில வந்து உட்காந்துக்கிறேம்மா, நான் உன் தலையில வந்து உட்காந்துக்கிறேம்மா, உன்னுடைய கூந்தலினுடைய வாசனையை நாங்க கொஞ்சம் முகர்ந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு மலர்கள் எல்லாமே ஆசைப்படுது.
இது என்ன, நாம நம் பெண்கள் அவங்களுடைய கூந்த நல்லா வாசனை இருக்கணும், சந்தனம் தெப்பிக்குவாங்க, திரவியம் தரவிக்குவாங்க, இது மட்டும் இல்லாம நிறைய பூக்கள் எல்லாமே சொருகிக்குவாங்க. அப்ப அந்த பூக்களுக்கு தான் மனம் இருக்கின்றது. அந்த பூக்கள் எல்லாமே ஓடி போய் வந்து பூக்கு அரசின்னு சொல்ற மாதிரி அம்பாள் கிட்ட வந்து நேரா போய் பூவாடை காரியமா நீ தான் பூக்களுக்கு எல்லாம் அரசியாக இருக்கின்ற, நீ எங்களை சூடிக்கிட்டாதான் எங்களுக்கு நாளைக்கு உலகம் எங்களை வந்து மதிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பூக்களுமே அம்பாலை சரணடைகின்றன. அதனால அம்பாலை வணங்குபவர்களுக்கு தீர்க்க சௌமாங்கல்யமும் சேரும்ங்கிறது இதெல்லாம் தெரிய வருகின்றது. அடுத்த நாமமாக வக்னி மண்டல வாசினி அப்படின்னு சொல்லி வருகின்றது. வக்னி மண்டல வாசனை என்றால் அக்னி மண்டல வாசினி. போன ஸ்லோகத்தில எல்லாம் பானுமண்டல மத்தியஸ்தா என்று சூரியலோக மண்டலத்திற்கு நடுவில் இருப்பவளாக அம்பாள் வர்ணிக்கப்படுகின்றாள், சந்திரலோக மண்டலத்திற்கு நடுவில் இருப்பதாக வர்ணிக்கப்படுகின்றாள். இந்த ஸ்லோகத்தில், இந்த ஸ்லோகத்தினுடைய இந்த சொல்லில், இந்த நாமத்தில் அக்னி மண்டலம் என்று ஒரு ஜகஜகன எரியிற ஒரு மண்டலம் இருக்கின்றது. அந்த மண்டலத்திற்கு நடுவில் இருப்பவளாக அம்பாள் வர்ணிக்கப்படுகின்றாள். இந்த மாதிரி எல்லா மண்டலத்திற்கும் அம்பாள் நடுவில் இருக்கிறாள்னா என்ன அர்த்தம், அந்த மண்டலங்களை எல்லாமே படைத்தது அம்பாள் தான். அதனால அதை இன்றளவும் அம்பாள் வந்து கட்டுக்கடங்காத பேரரசியலாக காட்சி வருகின்றாள். இதுதான் இந்த நாமம் சொல்லுது. முன்ன நாம் முன்ன ஸ்லோகத்துல இப்ப என்ன பார்த்தோம், விஜயான்னு பார்த்தோம். இந்த விஜயா என்றால் வெற்றி பெறுபவர், எல்லாரையுமே வெற்றி பெற்றவர். வெற்றி பெற்ற இடம் எல்லாமே அரசர்களுக்கு அரசிகளுக்கு சொந்தம். இப்ப அம்பாளு பேரரசி, உலக அரசி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, உலகத்தில் இல்ல எல்லாரையுமே அவள் ஜெயித்ததால் எல்லாமே அவளுக்கு சொந்தம்னால சூரிய லோகத்திலையும் அம்பாள் தான் இருக்கிறாள், சந்திர லோகத்திலையும் அம்பாள் தான் இருக்கிறாள், அக்னி லோகத்திலையும் அம்பாள் தான் இருக்கின்றாள். இந்த மாதிரி எல்லா லோகத்திலையுமே எல்லா இடங்களிலுமே அம்பாளினுடைய சாண்டித்யமும் சக்தியும் நிறைந்திருக்கின்றது. இதுதான் இந்த நாமம் சொல்கின்றது. இந்த நாமமுடைய மொத்தமாக விளக்கமாக நாம் பார்த்தோம் என்றால், விஜயா, விமலா, வந்தியா, வந்தாருஜனம்சலா, வாக்வாதினி, வாமகேசி, வக்னி மண்டல வாசினி, அனைத்தையுமே வெற்றி பெறக்கூடியவள். வெற்றி பெற்ற அனைத்து, வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் தன்னை வணங்கும் அனைத்து பக்தர்களுக்குமே வெற்றியினை தரக்கூடிய விஜயாவாக இருப்பவள். அழுக்கு இல்லாதவள், புறமும் அகமும் அழுக்கு இல்லாமல் தன்னை வணங்கும் பக்தர்களுடைய மனதில் இருக்கின்ற பாப கணங்குகளையெல்லாம் நீக்கி தன் பக்தர்களை பரிசுத்தப்படுத்துபவள். ஆதலால் அவள் விமலா வந்தியா என்று அனைவராலும் வணங்கப்படுபவள், அனைவராலும் பூஜிக்கப்படுபவள், அனைவருடைய மனதிலும் பேர் ஒளியாக தியானிக்கப்படுபவள். வந்தாருஜன வத்சலா என்று மக்களினுடைய அனைத்து பக்திகளையுமே கவர்ந்து இழுக்கக்கூடியவள். மற்றும் வக்னி மண்டல வாசனையாக அக்னிமக்கு அக்னிலோக மண்டலத்திற்கு நடுவில் அழகான கூந்தலை வந்து விரித்தபடி அதில் பல்வேறு விதமான பூஷணங்களையும் பல்வேறு விதமான மலர்களையும் அணிந்தபடி அம்பாள் வாசம் செய்கின்றார். இதுதான் இந்த ஸ்லோகத்திற்கான முழுமையான விளக்கம். சரிங்களா, என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன்மீக தகவல்களும் கதைகளும் உங்களுக்கு வேணும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போறும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.